ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இந்த பூமியில பல வகையான விலங்குகள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வித்தியாசமான காமெடியான பல செயல்கள் பார்க்க முடியும். அப்படி கேமரால சிக்கின சில சம்பவங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காவும் ஃபன்னியாவும் இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நாங்க ஒரு நாள் உழைக்கிறோம். டாக்ஸ் எல்லாம் செம்ம கேடுங்க, செம்ம ஆக்டிங் கொடுப்பாங்க. அப்படி இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாருங்களேன். இதை பார்த்ததுமே ஷோ பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கு. சாலையில இப்படி தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்கு. யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஓரமா விட்டா நல்லா இருக்குமேனு தோணும். அப்படிதான் இந்த டாகும் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரினு சாலையில போயிட்டு இருந்த கார்ல இருந்த ஒருத்தர் அவரோட வண்டியை நிப்பாட்டிட்டு உதவி பண்ணலாம்னு இறங்கி கிட்ட வராரு. அப்போ நிப்பாட்டிச்சு பாருங்க அதோட ஆக்டிங்க, தலைவனுக்கு ஷாக் ஆகிருக்கும். இப்படிதான் இது வழக்கமா பண்ணும் நினைக்க. பாம்பு கிட்ட வேணும்னே வம்புக்கு போறவங்க இருக்காங்க, அண்ட் பாம்பை பயன்படுத்தி பர்ஃபார்ம் பண்றவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. அப்படி இந்த போட்டோஜை பாருங்களேன். இதுல ஒரு சர்க்கிளுக்குள்ள பாம்பை விட்டு இவர் ஏதோ வித்த காமிச்சிட்டு இருக்காப்ல. தலைவருக்கு தலைக்கணமும் தைரியமும் அதிகம்தான். அதனாலதான் சும்மா கிடந்த பாம்பை அதோட போக்குல விடாம வாழை பிடிச்சி இழுத்து வம்பு பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா எப்பவுமே எதிர்பாராத விஷயத்தை எதிர்பார்க்கணும்ல. இவர் பண்ற அட்ராசிட்டியை தாங்க முடியாம கடுப்பான பாம்பு கண்ண இடத்துல லபக்குன்னு கவ்வ வரும்னு யாரு எதிர்பார்த்திருப்பா? அந்த இடத்த பார்த்து என்ன இருந்ததுன்னு நினைச்சதுன்னு தெரியல. லபக்கன் புடிச்சிருச்சு. வாத்துங்களை பொறுத்த வரைக்கும் அதோட பேரண்ட்ஸ் முன்னாடி போவாங்க, பின்னாடியே அதோட குஞ்சுகள் போகும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது சாலையோரத்துல இருக்க டிரைனேஜ் குழிக்குள்ள வாத்து குஞ்சுகள் விழுந்திருக்கு. இதனால அந்த இடத்தையே சுத்தி வந்துட்டு இருந்த வாத்தை பார்த்த ஒரு பெண் அந்த டிரைனேஜ் குள்ள இறங்கி அந்த குஞ்சுகளை வெளியெடுத்து விடுறாங்க. இதுல அந்த தாய் வாத்துக்கு ஒரே குஷி தான், ஏன்னா இவங்க திரும்ப உயிரோட கிடைச்சிருக்காங்கல்ல. ஆடுகளுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் கூட இருக்கு. சடனா விளையாடிட்டே இருக்கும் போது கீழே விழுற இந்த ஆடுகளை பாருங்க. இதெல்லாம் ஆக்டிங் கிடையாது, ஆக்சுவலா இவங்களுக்கு இருக்கிற அரிதான ஒரு நோய் தான். ஏன்னா எப்ப வேணாலும் எந்த சமயம் வேணாலும் ஒரு சில ஆடுங்க இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி கீழே விழுந்துருமா. அப்புறமா அவங்க எழுந்துக்கிறது சில நொடிகள்ல நடக்கலாம், சில நாட்கள் ஆகலாம், சில வாரங்கள் கூட ஆகும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வலிப்பு வந்து ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே கிடப்பாங்களாம். பாம்புங்க படம் எடுக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி படம் எடுக்கும் போது ஓவர் ஆக்டிங் கொடுக்கணும்ல. இந்த ஒரு போட்டோஜ் பாருங்க. இங்க ஒருத்தர் கீழே சுருண்டு படுத்துட்டு இருக்க பாம்பை கையால எடுக்கிறாப்ல. ஆக்சுவலா இவர் எதுக்கு எடுக்கிறாருன்னா அந்த பாம்பு சுருண்டுகிட்டு படுத்துட்டு இருக்கு, ஆனா திரும்பி படுத்துட்டு இருக்கு. அதான் அப்படியே எடுத்து நேரா வைக்கிறாரு, ஆனா அங்கேயும் திரும்பிக்குது. பாம்புக்கு வானத்தை பாக்குறதுக்கு வெட்கம் நினைக்கிறேன், அதான் இப்படி திரும்பிக்குது. எப்பவுமே ஏசிக்குள்ள ஏதாச்சும் மாட்டிக்குதான்னு செக் பண்ணிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் எப்ப வேணாலும் பாம்பு கூட வந்து தலையை விட்டு வீட்டுக்குள்ள இருக்க பொருளை தூக்கிட்டு போகலாம். இந்த ஃபுட்டேஜ்ல ஒரு எலிய ஏசி வழியா ஒரு பாம்பு உள்ள என்ட்ரி கொடுத்து அழகா தூக்கிட்டு போகுது. நல்ல வேலை போனது இந்த எலியோட போகட்டும். கரடி ப்ரூஸ்லயே எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? இதுல பாருங்க, இந்த போட்டோஜ்ல ஒரு கருப்பு கரடி கையில கிடைச்சிருக்க வெப்பன்னு நான் தான் ஜாக்கி சாலோட அப்பன்னு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கு. கரடிங்கள்லயும் ஒரு ப்ரூஸ்லி இருக்காங்கன்னு இதை பார்க்கும்போதுதான் தெரியுது. பக்கத்துல போனா வெப்பனை வச்சே பல்லு உடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உஷாராதான் இருக்கணும். இந்த ஒரு அழகான மொமெண்ட்டை பாருங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது வேற லெவல் விஷயங்க, அதுவும் நம்மள நம்பி இருக்க சில விலங்குகளுக்கு உடை போடுறது வேற லெவல் விஷயம்தான். லாக்டவுன்ல எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. கூட்டமா இருக்க குரங்குகளை தேடி இவர் வாழைப்பழங்களை போட்டு வராப்ல. இவர் இதை 10 வருஷமா செஞ்சிட்டு இருக்காராம். அதனாலதான் இவரோட வருகைக்காக இவ்வளவு குரங்குங்க காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விலங்குங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் அந்த இடத்த சுத்தி வேலி போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலதுங்க திருட்டுத்தனமா தாவி குதிச்சா எப்படி இருக்கும்? அந்த லிஸ்ட்ல யாரு வேணாலும் இருக்கலாம், ஆனா முதலைங்க இருக்குமான்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அப்படிதான் இருக்கு இந்த போட்டேஜும். இதுல பாருங்க, ஒரு முதலை அசால்ட்டா வேலி மேல ஏறி அந்த பக்கம் போயிடுது. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உஷாரா இருக்கணும், எப்ப வேணாலும் வீட்டுக்குள்ள கூட வந்துருவாங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜை பாருங்க. என்னதான் பெரிய விலங்கா இருந்தாலும் சின்ன விலங்கை பார்த்து சம்டைம்ஸ் பயந்துதான் ஆகணும். இந்த சிங்கங்கள் தரையில கிடக்கிற பெரிய பல்லி வகையை பார்த்து என்னவா இருக்கும்னு கத்திக்கிட்டு இருக்குங்க. அப்படி கிட்ட போயிட்டு பார்க்கலாம்னு நினைக்கும் போது இது வாளாலி அடிக்க வருது. சிங்கமே பதறின மொமெண்ட்டை இதுல நீங்க பார்க்க முடியும். அப்புறம் அந்த பல்லி அங்கிருந்து போயிடுச்சு, சிங்கங்களும் அதோட வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. எதுக்கு வம்புன்னு பன்றிங்க கூட்டத்துல மாட்டிக்கிட்ட இந்த ஒரு பெரிய பைத்தான பாருங்க. வழக்கமா ஏதாச்சும் பன்றிய சுத்திட்டு தான் பெரிய பாம்புங்க கிடக்கும், ஆனா இங்க ஒரு பாம்பை சுத்தி பன்றி கூட்டமே இருக்கு. அவ்வளவுதான், அப்பவே அது செத்து போயிடுச்சு. அன்னைக்கு அங்க இருந்த எல்லா பன்றிகளுக்கும் நான்வெஜ் மீல்ஸ் தான். ஏதோ ஒரு இடத்துல பன்றியால் அட்டாக் பண்ணப்பட்டு சாலையில கடந்த இந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. இதெல்லாம் பிளர் பண்ணிருக்கு, ஏன்னா வீடியோவை மொத்தமா தூக்கிடுவாங்க. அதுக்குதான்
குரங்குங்க மலை ஏறும் மரம் ஏறும் செங்குத்தா இருக்க பாதையில கூட அசால்ட்டா ஏறும். அந்த மாதிரி வேற ஏதாச்சும் உயிரினங்கள் ஏறுமான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வகையான ஆடுகளை பாருங்க, இதுங்களாம் ரொம்பவே அசால்ட்டா செங்குத்தான பாதைகள்ல கூட ஏறுமா. இதே மாதிரி மான்களும் நிறைய இடத்துல ஏறும்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் அவங்க சுற்றி இருக்கிற பகுதிகளில் எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மலைப்பாதையில போயிட்டு இருக்கும்போது காட்டு யானைகள் குறுக்க வரதான் செய்யும். அப்படி இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாருங்களேன், கார்ல போறவங்க குறுக்க நிக்கிற காட்டு யானைய பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது காலை நேரம் நினைக்கிறேன், அதான் ஒரே பனி மூட்டமா இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல இருந்து பனியை உடச்சிக்கிட்டு ஒருத்தவங்க பைக்ல பறந்துட்டு வராங்க. இதுல ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்காங்க சரிதான், ஆனா குறுக்கால இருக்க யானையை கவனிக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போவோம்னு தாண்டி போறாங்க. ஆனா டக்குன்னு பதட்டத்துல சாலையோரமா போனவங்க சறுக்கு தொம்முன்னு கீழே விழுறாங்க. ஹெல்மெட் மாட்டிக்கிறதால அவங்க மூஞ்சி தப்பிச்சதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு தேஞ்சிருக்கும், ஹெல்மெட் போடாம இருந்தா உடைய கூட செஞ்சிருக்கும். பனியில சிக்கிற பல உயிரினங்கள் இருக்கு. அப்படி ஒரு பனி பிரதேசத்துல வாலும் காலும் ஒட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்க இந்த மூணு பூனை குட்டிகளை பாருங்க. இதை பார்க்கும் போதே பரிதாபமா இருக்கும், ஏன்னா அங்கேயே விட்டுட்டு போனா கண்டிப்பா செத்து போயிடும். அப்புறம் இதை பார்த்த நபரும் சரி உதவி பண்ணுவோம் சொல்லி கையில இருந்த சூடான காப்பியை கூட வெப்பனா மாத்தி அந்த பனியை உருக வச்சு வெளியெடுத்துட்டாரு. அடுத்தது இந்த ஒரு மானை பாருங்க, உறைஞ்சி போன ஏரிக்குள்ள பனியை உடைச்சிக்கிட்டு உள்ள விழுந்திருக்கு. இதை பார்த்த ரெஸ்கியூ டீமும் அழகாத கயிறு கட்டி எடுத்து மேலே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு பேச்சும் கிடையாது, சரின்னு நெருப்பு கொளுத்தி அதுக்கு நல்லா சூடு வர வச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாருங்க, ஒரு சில விலங்குங்க தன்னைத்தானே கடிச்சுக்கும் தன்னைத்தானே சாப்பிடும். அதே மாதிரி இந்த டாகும் தன்னைத்தானே கடிச்சுக்குது. அதுக்கு காரணம் மேபி அதுக்கு அரிப்பு எடுத்திருக்கலாம், அதனால சுரியறதுக்கு இப்படி கடிச்சிட்டு இருக்கலாம். பட் அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. இதனால இந்த ஓனரும் டாக்டர் கிட்ட கொண்டு போயிட்டு காமிச்சு இதுதான்ப்பா பிரச்சனைன்னு சொல்லி அதுக்காக சரியா பழக வைக்க காலில் கட்டு கட்டி எட்ட முடியாத அளவுக்கு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைலண்டா இருக்க விட்டுட்டு இந்த டாகையும் சரி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பின்புறம் இருக்க வேலி மேல உட்காந்துட்டு இருக்க இந்த காகத்தை பாருங்க, இது ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த வீட்டுல இருந்தவங்களும் என்னடா ஆச்சுன்னு வந்து பாக்குறாங்க. அப்போ உடல் முழுக்க முட்களை குத்திக்கிட்டு இந்த காகம் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. சரின்னு அதுக்கு உதவி பண்ண கையில ஒரு கிளவுஸ போட்டு அது ஒவ்வொன்னா பிடுங்கி விடுறாங்க. வழியில அந்த காகமும் நல்லா கத்திக்கிட்டே இருக்கு. மேபி உதவி பண்ணுங்கன்னு சொல்லிதான் இங்க வந்து உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க பிடுங்கும் போது அங்கிருந்து ஓடாம அங்கேயே இருக்கு. துருக்கில எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ பாருங்க, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே சேர்ல ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ரெண்டு பறவைங்க அட நம்ம செத்து போன பாட்டி இங்க உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு வந்து கொஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் முடிய பிடிச்சி சாப்பிட நினைக்குதுங்க, அப்புறம் கழுத்துல கொத்துது, கையை பிடிச்சி இழுக்குது. இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கூசி இருக்குமா இல்ல வலிச்சிருக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா பாக்குறதுக்கு அதோட மூக்குல பல்லி இருக்கிற மாதிரியே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.